நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து ரொம்ப ஆசாசியா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை ஏறலாம் சொல்லிட்டு கோவையில உள்ள கோவையில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து வந்தோம். நாங்க வந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து அதிகமா இருக்கு. நீங்க இங்க மலை பின்னாடி பார்க்கலாம். இது வெள்ளையங்கிரி மலை பக்கத்துல இருந்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்களா ஃபுல்லா பனிமூட்டம் இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்திருக்கேன். இப்போலாம் வந்து மழை அதிகமாக காரணத்தினால, அதுவும் இது வந்து மலை வந்து ரொம்ப அடர்த்தியான மலை, ஏற்றம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். 6 மணி நேரம் பயணம், ஏறுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், இறங்குறதுக்கும் ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 மாதம் மட்டும்தான் இதில் மலை ஏற்றத்துக்கு வந்து பர்மிஷன் அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதம் மட்டும்தான் வெள்ளையங்கிரி மலை வந்து ஏற முடியும். மற்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலை ஏற முடியாது. ஆனால் வெள்ளையங்கிரிநாதர் கோவிலை தரிசிக்க முடியும். அதே போல் கோவை குற்றாலம்னு சொல்லக்கூடிய இங்கே சின்ன அருவிங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து குளிக்கலாம். நாங்கள் வந்து இந்த விவரம் தெரியாததுனால நான் வந்து இப்போ ஏமாற்றத்தோடு போகிறோம். ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, இங்கே வந்து அழகான ரசிக்கக்கூடிய இடங்கள் வந்து அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தரிசிக்கலாம். ஆனால் எங்களுடைய இந்த வெள்ளையங்கிரி மலையேற்றம் வந்து ஆசை வந்து கனவாக போயிட்டுது. ஆனால் திரும்பவும் அடுத்த வருஷம் வருவோம். இருந்தாலும் இது போல் நம்மளை போல் வேறு யாரும் ஏமாறக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அப்போது நம்ம வருஷத்துக்கு 4 மாதங்கள் தான், அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதம் மட்டும் வந்தீங்கன்னா வெள்ளையங்கிரிக்கு கண்டிப்பாக மலையேற்றம் பண்ணலாம். இதை வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.